புதுச்சேரியில் பாஜக மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி செல்வகணபதி தேர்வாகிறார். கடைசி நாளான இன்று அரசியல் கட்சியினர் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் செல்வகணபதி போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், முழுமையான தகவலை சொல்லுங்க. கனிமொழி, புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக செல்வகணபதி இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவருடைய வேட்பு மனுவை முதலமைச்சர் ரங்கசாமி முன்மொழிந்தார். இந்த நிலையிலே கடைசி நாளான இன்று வேறு எந்த அரசியல் கட்சிகளும் போட்டியிடாத காரணத்தினால் செல்வகணபதி போட்டியின்றி தேர்வாகின்றார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் முதல் முறையாக புதுச்சேரி மாநிலத்தில் தேர்வாவது இதுதான் முதல் முறை. இந்த நிலையில் தற்போது நாளை வேட்புமனு பரிசீலனை இருக்கின்றது. இதுவரை ஒரு 3 சுயேட்சை வேட்பாளர்கள், அதாவது அவர்களுக்கு யாரும் முன்மொழியவில்லை, இருந்த போதிலும் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நிலையிலே தற்போது பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய செல்வகணபதி போட்டியின்றி தேர்வாகின்றார். கனிமொழி, பாஜக மாநிலங்களவை உறுப்பினராக செல்வகணபதி போட்டியின்றி தேர்வாகிறார். விரிவான தகவலை வழங்கியதற்கு நன்றி ரஹ்மான்.